கதிரவன் வணக்கம் தன்னம்பிக்கை தளத்தில் இன்னைக்கு வந்து நம்ம பேசலாம் அன்பை பற்றி அன்பு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு மறந்து போயிருக்கலாம் இல்லை வந்துட்டு டிக்ஷனரியில வந்து தேடுற மாதிரியான ஒரு சொல்லாக இருக்கலாம் அன்பு வந்து நம்ம மனிதருக்கு இடையேதான் அப்படிங்கிறத விட்டுட்டு அதற்கும் அப்பால் வந்து நம்ம பிராணிகளிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு பறவைகள் இடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு இல்லையா அன்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எதை வேணாலும் கட்டுப்படுத்தும் இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்பால் தான் அடக்குவாங்க அடிச்சோ இதோ பண்ணால் இன்னும் அது வந்து ஜாஸ்தி ஆகிடும் இந்த அன்பு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அடமெண்ட்டாக இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு நீங்கள் கையாள வேண்டிய ஒரு ஆயுதம்னு சொல்லலாம் அன்பால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் திட்டி அடித்து செய்ய வேண்டிய விஷயத்தை அன்பாக சொல்லி பாருங்களேன் கண்டிப்பாக செய்வாங்க அன்பு வந்து ஒரு பாம்புக்கு வந்து மகுடி ஊதுற மாதிரி எப்படி அதில் மயங்கி இருக்குமோ அன்பை நீங்கள் காமிச்சிங்க அன்பை நீங்கள் வெளிப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அன்புக்கு கட்டுப்படாதவங்க யாருமே கிடையாது நம்ம இறைவனையே எடுத்துக்கலாமே அந்த அன்பு அப்படிங்கிறது தான் நம்ம பக்தி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இறைவனை வந்து கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் எனக்கு ஒரு ஒரு தூய்மையான கொஞ்சம் நீர் அதுல ஒரு துளசி போட்டாலே போதுமானது அதுக்கு அவர் அடிமையாகிறார் அதனால அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யூனிவர்சலாக உலகத்துல வந்து நீங்க எங்க போனாலும் அன்பு என்கிற ஒரே ஒரு ஆயுதத்தினால எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் வந்து குறிப்பாக இந்த பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள் இடத்தில் கண்டிப்பா நீங்கள்லாம் வந்து பொறுமை வேண்டும் அன்பு வேண்டும் அந்த குழந்தை உங்களுக்கு முடியலை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைங்கள போட்டு அடிக்கிறது இல்லை அதை கொண்டு போய் எங்கேயாவது கிளாஸில் விட்டுறது ஏன்னா இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறத ஸோ அந்த தவறை செய்யவே செய்யாதீங்க பெற்றோர்கள் இடத்தில் அன்பு காமிங்க உங்களுடைய சக மனிதர் யாராக இருக்கட்டும் நமக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அன்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை நம்ம வாழ்க்கையில் எந்த நேரத்தில் அதை ஹஸ்திரம் மாதிரின்னு சொல்கிறது அந்த ஹஸ்திரத்தை எப்போ நம்ம வந்து போடுறோமோ எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் ஸோ அன்பால் சாதிக்க முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது யாரெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த விஷயத்தை யோசிக்கலையோ இன்றைக்கி தன்னம்பிக்கை தளத்தை பார்த்தவங்க இந்த விஷயத்தை யோசித்து இனிமே இந்த ஹஸ்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மீண்டும் உங்களை இந்த தன்னம்பிக்கை தளத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்